வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் இருபது இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் ஆங்கிலத்தில் லெசன் டுவெண்ட்டி பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஹையர் ஆர்டர் திங்கிங் உயர் சிந்தனை வினாக்களை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம் முதல் கேள்வியாக பயிர் ரகங்களை பெருக்குபவர் ஒருவர் விரும்பத்தக்க பண்புகளை தாவரப் பயிரில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் ரகங்களை பெருக்குபவர் ஒருவர் விரும்பத்தக்க பண்புகளை தாவர பயிரில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் அவர் இணைத்து கொள்ளும் பண்புகளை பட்டியலிடுக எந்த மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடிய தாவரங்களை இணைத்து அவர் வந்து புதிய ஒரு தாவரத்தை உருவாக்குவார் என்பதுதான் எ ப்ரீடர் விசஸ் To incorporate கேரக்டர் இன் டு த crop கிட்டத்தட்ட விரும்பத்தகுந்த பண்புகளை தாவரப்பையில் இணைத்துக்கொள்ள இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் will incorporate அதனுடைய அந்த மாதிரி எதை இணைச்சிக்கிறார் அப்படிங்கிற பண்புகளை பட்டியலிடுக்க முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் மற்றும் உயர்தரம் ஹை ஹீல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி அடுத்தது நோய் எதிர்ப்பு திறன் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது பூச்சிகள் மற்றும் தீங்குயிரிகளுடைய திறன் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக மேம்பட்ட ஊட்டச்சத்து திறன் நியூட்ரிஷனல் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் குறுகிய கால பயிராக இருக்கணும் ஷார்ட் டியூரேஷன் இருக்கக்கூடிய பயிர் அடுத்தது வறட்சியை தாங்கும் திறன் ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கதா இருந்தா அந்த விதமான தாவர பண்புகளை கொண்ட பயிரினங்களை ஒன்றாக இணைத்து புதிதாக ஒரு இனத்தை தோற்றுவிப்பார் இரண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது காரணம் எனக்கு கூறுக ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் பெட்டர் தேன் க்ரீன் ரெவல்யூஷன் இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது என்பதற்குண்டான காரணங்களை கூறுக கிவ் த ரீசன் சொல்லணும் அதுக்கு இயற்கை விவசாயத்தில் தாவர விலங்கு கழிவுகள் மண்புழுக்களை பயன்படுத்தி சிதைத்து பயன்படுத்தப்படுகிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுதான் இயற்கை விவசாயத்தில் எந்த உரங்களையும் போடாமல் தாவர விலங்கு கழிவுகளையும் மண்புழுக்களை பயன்படுத்தி சிதைத்து பயன்படுத்தப்படுகிறது கிரீன் ரெவல்யூஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ ஹை ஈல்டிங் க்ராப் வெரைட்டிஸ் அண்டு மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக் இதைத்தான் வந்து பயன்படுத்தி செய்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் மண்ணுக்கு நைட்ரஜன் சக்தினை வழங்கி மண்ணினுடைய வளத்தை அதிகரிக்க செய்கிறது கிரீன் ரெவல்யூஷன் யூசஸ் ஃபர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸ் விச் விச் டாக்ஸிஸ் அண்டு காஸ் பொல்யூஷன் அந்த நாம் இந்த இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இயற்கை உரம் மண்ணுக்கு நைட்ரஜன் சக்தினை வழங்கி மண்ணுடைய வளத்தை அதிகரி ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ களைக்கொல்லி மருந்துகளோ உபயோகப்படுத்தப்படுவதில்லை அதை சொல்கிறாங்க யூஸஸ் ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸு அதெல்லாம் பயன்படுத்த டாக்ஸினாக அது பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து காசு பொல்யூஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம அந்த மண்ணினுடைய தன்மை கெட்டு போய் அது மண்ணே வந்து கிட்டத்தட்ட ஒரு மருந்தாக மாறிடும் அதிலேருந்து உபயோ உற்பத்தி ஆகக்கூடிய தானிய வகைகள் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிருக்கும் நம்ம அதை சாப்பிட்டா மனிதனுக்கு பலவிதமான நோய்களை உண்டாக்கிறதுக்கு காரணமாக மாறிடும் மேலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்துவதில்லை அதனால் இதனுடைய உற்பத்தி செலவு மிகவும் மலிவு அதான் சொல்கிறாங்க பட் ஆர்கானிக் மேனர் அண்ட் டிரைவ்டு ஃப்ரம் பிளான்ட் டீப்ரிஸ் அனிமல் ஃபீஸஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகளை மட்டுமே பயன்படுத்தி இப்போ பண்ணுறக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறதுக்கும் தமிழில் இருப்பதற்கும் நிறைய வந்து அந்த ஆர்டர் வந்து மாறியிருக்கு தே மேக்ஸ் ஆயில் ஃபெர்டில பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் டு த சாயில் இதெல்லாம் சேர்த்துன்னா மண்ணினுடைய நைட்ரினுடைய தன்மையை நிலைநிறுத்துறோம் இன்னார்கானிக் ஃபார்மிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம வந்து மரங்கள் உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துறதில்லை அப்படின்ட்டு தேர் ஃபோர் தெர் இஸ் நோ டாக்ஸிக் டாக்சிட்டி அண்டு பொல்யூஷன் இன்வால்வ்டு இதனால் வந்து அந்த இடம் வந்து சுத்தமாக தான் இருக்கும் பொல்யூஷனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை தர் இஸ் நோ ஜெனடிக்கலி ஆல்டர்டு ஜீன் சீட்ஸ் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை வந்து பயன்படுத்துவதில் ஸோ இட் இஸ் வெரி சீப் இதனால் விலை வந்து மிகவும் குறைவு ஃபுட் செயின் இஸ் ப்ரொடெக்ஷன் இன் அக்ரிகல்ச்சர் லேண்டு அதாவது சொல்கிறாங்க விவசாய நிலத்தில் உள்ள உயிரினங்களுடைய உணவுச் சங்கிலியானது முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது அது உணவுச் சங்கிலி பற்றி நம்ம சின்ன வகுப்பில் நிறைய படிச்சிருப்போம் ஹென்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் சேஃபர் அண்டு ஹெல்த்தியர் கியர் ஃபாரஸ் அவர் ஃபார் ஃபாரஸ் அண்ட் பெட்டர் ஃபார் த என்விரான்மெண்ட் தட் கிரீன் ரெவல்யூஷன் இது இருந்தனால தான் வந்து இது ரொம்ப முக்கியம் எவ்வித மாசுபாட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்படுத்துவதில்லை என எக்கோ ஃப்ரெண்ட்லி இதனால் இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது என்பதை சொல்கிறாங்க இயற்கை உரம் மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தனை வழங்கி மண்ணினுடைய வளத்தை அதிகரிக்க செய்கிறது ரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி மருந்துகளையோ உபயோகப்படுத்துவதில்லை மேலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்துவதில்லை இதனால் உற்பத்தி செலவு மிகவும் மலிவு விவசாய நிலத்தில் உள்ள உயிரினங்களுடைய உணவுச் சங்கிலியானது பாதுகாக்கப்படுகிறது ஃபுட் செயின் பாதுகாக்கப்படுகிறது அதனால் வந்து எந்த விதமான மாசுபாட்டையும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்படுத்துவதில்லை இதனால் இயற்கை விவசாயம் பசுமைப் புரட்சியை விட சிறந்தது என்ற பதிலை இதற்கு ஏற்றவாறு வழங்குகிறார்கள் அடுத்தது பன்மயம் ராட்சத தன்மையை பண்பாக கொண்டது இக்கூற்றை சரியான காரணத்துடன் விளக்கு பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஜெயஜான்டிசம் ராட்சதத்தன்மை கொண்டது ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் பாலிஃபைட் மீன்ஸ் பன்மையத்தன்மை ஜெய்ஜாண்டிசம் மீன்ஸ் ராட்சதத்தன்மை உடையது ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினம் பன்மயம் எனப்படும் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட குரோமோசோம்கள் நமக்கு வந்து குரோமோசோம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பாடம் நடத்தும் போது தெளிவாக சொல்லியிருப்பான் அண்ட் ஆர்கானிசம் ஹேவிங் மோர் தென் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட் அசியா பாலிஃபைடு பாலிபிளாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குரமசோகங்கள் நினைக்கிறதுனா அதுக்கு பேர் பாலிப்ளாய்டுன்னு சொல்லி பேர் சச் கண்டிஷன் இஸ் ஆல்சோ கால்டு பாலிபிளாய்டி அந்த கண்டிஷனுக்கு பேர் பாலிப்ளாய்டின்னு சொல்லி பேர் த சைஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் டிபெண்ட் ஆன் த டிகிரி ஆஃப் த பாலி பாலிடி அண்டு த நம்பர் ஆஃப் ஜீன் வித் ஆர் மல்டிப்ளைடு ஏதாவது பெருக்கத்தை பொறுத்து தான் அந்த உருவாகக்கூடிய ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னா த ரிசல்ட் இஸ் இது ஜெய்ஜாண்டிசம் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட குரோம்சோம்களை கொண்ட உயிரினம் பன்மயம் எனப்படும் இந்த நிலை பல தொகுதியாக்கும் இயல்பு எனப்படும் பழங்களின் அளவானது பன்மயப் பெருக்கத்தின் அளவை பொறுத்தும் ஜீன்களுடைய எண்ணிக்கை பெருக்கமடைவதைப் பொறுத்தும் இருக்கும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க த சைஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் த பாலினி அண்ட் த நம்பர் ஆஃப் த ஜீன் விச் ஆர் மல்டிப்ளைடு ஜீன்களின் எண்ணிக்கை அடைவதால் இது ராட்சத தன்மையுடையதாகுது நிறைய ஆகி போயிடுது அதனால தான் இந்த ரிசல்ட் ஆஃப் ஜெய்ஜாண்டிசம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அடுத்தது நான்காவது கேள்வி இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா பி என்ற ஜீன் டைப் விட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுகிறது இது ஆர் என்ற மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரத்தை உறுதி செய்ய அல்லது உற்பத்தி செய்ய க்யூவின் ஜீனோமுடன் இணைக்கப்படுகிறது இது கேள்வி பி இஸ் ஏ ஜீன் ரெக்கார்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் ஏ இட் இஸ் இன்டக்ரேட்டட் வித் ஜியனோம் ஆஃப் கியூ டு ப்ரொடியூஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு பிளான்ட் ஆர் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆர் என்ற மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரத்தை உற்பத்தி உற்பத்தி செய்ய கியூவின் ஜூனோமுடன் இணைக்கப்படுகிறது அப்போ வாட் இஸ் கியூ வாட் இஸ் க்யூ வாட் இஸ் ஆர் க்யூனா என்ன பீனா என்ன ஆர்னு என்ன இதில் பி அப்படிங்கிறது பீட்டா கரோட்டின் ஜீன் பீட்டா கரோட்டின் ஜீனு கியூ அப்படிங்கிறது ரைஸ் அரிசி ஆர் அப்படிங்கிறது கோல்டன் ரைஸ் கோல்டன் ரைஸு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதனுடைய ஆறுனுடைய முக்கியத்துவத்தை எழுதுக்க கோல்டன் ரைஸினுடைய முக்கியத்துவம் இந்தியாவிலே என்ன அப்படிங்கிறத சொல்லணும் விட்டமின் ஏ சத்து நிறைந்தது இது என்ன அப்படின்னாச்சுன்னா இட் ஈஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் விட்டமின் ஏ டெஃபிஷன்சி குறைவாக இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்துவே அதிகமாக கொடுக்கக்கூடியது இது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தெளிவான கண்பார் வழங்கவும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததாகவும் செல்கள் சேதமடைவதை தடுக்கவும் உதவுகிறது இட் இஸ் யூஸ் டு ஹெல்த்தி விஷன் கண்பார்வை ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த செல் டேமேஜ் செல்கள் வந்து சேதமடைவதை தடுப்பதற்கும் தெளிவான கண் பார்வை வழங்குவதற்குண்டான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததாகவும் செல்களை விட்டதாகவும் கொடு இருக்கிறது விட்டமின் ஏ குறைபாடுடைய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்ய இந்த கோல்டன் ரைஸ் பயன்படுத்தப்படுகிறது இட் ப்ரிவெண்ட் த ஹிடன் ஹங்கர் விட்டமின் ஏ குறைபாடுடைய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது பாடம் இருபதாம் பாடத்தில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் நான்கு வினாக்களை நாம் இன்று காணொளியாக கண்டோம் அடுத்த காணொலியை பற்றி பிறகு பார்ப்போம் நன்றி வணக்கம்